யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பு தொடங்கி ஒரு வருடம் ஆகப்போகும் நிலையில் நம் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் இரண்டு நாள் பயணமாக சில தினங்களுக்கு முன் ரஷ்யா புறப்பட்டு சென்றார். மாஸ்கோவில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினை அஜித் தோவல் சந்தித்து பேசினார். முன்னதாக சென்ற புதன்கிழமை ஆப்கானிஸ்தான் தொடர்பான தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்களுக்கான 5வது கூட்டத்தில் அஜித் தோவல் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசிய அவர், எந்த நாடும் ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதத்தை ஊக்குவிக்க அனுமதிக்கக்கூடாது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் இந்தியா உதவிக்கரம் நீட்டும், ஒருபோதும் அவர்களை கைவிடாது என்றார். இந்த கூட்டத்தில் ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், சீனா, தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் உஸ்பெகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதினை அஜித் தோவல் சந்தித்து பேசுகையில், இந்தியா ரஷ்யா மூலோபாய கூட்டாண்மையை செயல்படுத்துவதில் தொடர்ந்து பணியாற்ற இருதரப்பும் ஒப்புக்கொண்டதாகவும், பிராந்திய விவகாரம் குறித்து விரிவாக பேசியதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆப்கான் பிரச்சினை குறித்து தோவலிடம் புதின் பேசுகையில், ஆப்கான் பிரச்சினை ரஷ்யாவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். அங்கு நிலைமை சீராக இருப்பதில் ரஷ்யாவிற்கு அக்கறை உண்டு. என்றாலும் பல நாடுகளும் அங்கே உள்ளே புகுந்து சீரான நிலையை கெடுக்க வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக எங்கள் தெற்கு எல்லைகளில் அதிக பதற்றத்தை நாங்கள் விரும்பவில்லை என்று தெரிவித்தார். புதின் மேலும் கூறுகையில், துரதிருஷ்டவசமாக அமெரிக்க ஆயுதப்படைகள் ஆப்கானிஸ்தானிலிருந்து வெளியேறிய பிறகும் கூட இன்னும் நிலைமை மேம்படவில்லை. சர்வதேச பயங்கரவாத அமைப்புகள், அல்கொய்தா இயக்கம் போன்றவை தங்கள் செயல்பாடுகளை முடுக்கிவிடுகின்றன. பிராந்தியத்திற்கு அப்பாற்பட்ட படைகள் தங்கள் உள்கட்டமைப்பை விரிவுபடுத்த அல்லது கட்டமைக்க ஆப்கானிஸ்தானில் உள்ள சூழ்நிலையை பயன்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்தும் நாங்கள் கவலைப்படுகிறோம். இந்த நாடுகள் சர்வதேச பயங்கரவாதத்தை எதிர்க்கும் சாக்குப்போக்கில் உண்மையை அமைதியின்மையை உருவாக்கும். ஆனால் உண்மையான பயங்கரவாத எதிர்ப்பு போராட்டத்தில் உண்மையில் தேவையான எதையும் அவர்கள் செய்யவில்லை என்று புதின் அமெரிக்காவையும் பாகிஸ்தானையும் மறைமுகமாக தாக்கி கூறியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. புதின் மேலும் கூறுகையில், வெளிப்படையாக ஆப்கான் நிலைமை மேம்படவில்லை, இதனை நாங்கள் காண்கிறோம். மனிதாபிமான நிலைமை மோசமடைந்து வருகிறது. எங்கள் தகவல்களின்படி சுமார் 4 மில்லியன் மக்களுக்கு அவசர மனிதாபிமான உதவி தேவைப்படுகிறது. அதே சமயம் அங்கு போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வருகிறது. துரதிருஷ்டவசமாக போதைப் பயிர்கள் அங்கு மோசமான வகையில் வளர்ந்து வருகின்றன. உலக சந்தையில் 80% ஓபியம் போதைப் பொருள் ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவை என்று நான் நினைக்கிறேன் என்றார். மேலும், அங்குள்ள நிலைமை மிகவும் சிக்கலானது, ஆனால் தீர்வுகளை கண்டறிய எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்கிறோம். அங்குள்ள அந்நாட்டு தலைவர்களை தொடர்பு கொண்டுள்ளோம். நிலைமையை ஸ்திரப்படுத்தக்கூடிய பெரிய பொருளாதார திட்டங்களை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதை நாங்கள் அறிவோம் என்றும் புதின் தெரிவித்தார். சென்ற நவம்பர் மாதம் வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ரஷ்யா சென்றார். அடுத்த 3 மாதங்களுக்கு பிறகு அஜித் தோவல் சென்றிருக்கிறார். புதுடில்லியில் G20 வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்திற்கு முன்னதாக தோவலின் மாஸ்கோ விஜயம் நடந்திருக்கிறது முக்கியத்துவம் நிறைந்தது என்று கூறப்படுகிறது. வரும் மார்ச் 1 மற்றும் 2 என்று இந்தியாவில் நடைபெறவுள்ள இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் இந்தியா வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சென்ற December பிரதமர் நரேந்திர மோடி புதினுடன் தொலைபேசி மூலம் யுக்ரைன் நிலைமை மற்றும் இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதித்தார். யுக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பிற்கு பிறகு சமீபத்தில் நடந்தது அவர்களின் 5வது தொலைபேசி உரையாடலாகும். உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் கடந்த ஆண்டு September 16 SEO உச்சிமாநாட்டில் மோடியும் புதினும் சந்தித்தனர். இது போரின் சகாப்தம் அல்ல என்று மோடி புதினிடம் கூறியிருந்தார். இது G20 பாலி மாநாடு பிரகடனத்திலும் பிரதிபலித்தது. ரஷ்யாவின் படையெடுப்பை இந்தியா வெளிப்படையாக கண்டிக்கவில்லை என்றாலும், போரால் மற்ற நாடுகளுக்கு ஏற்பட்ட இடைஞ்சல்களை மோடி வெளிப்படையாக தெரிவித்தார். பல நாடுகளின் உணவு நெருக்கடிக்கு காரணம் இந்த சண்டைதான் என்றும் மறைமுகமாக ரஷ்யாவை கண்டித்தார். மேலும், யுக்ரைனில் ரஷ்ய வீரர்கள் நடத்தியதாக கூறப்படும் புச்சா படுகொலை குறித்து ஐரோப்பிய நாடுகளைப் போல சர்வதேச விசாரணைக்கு இந்தியா வலியுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல், ரஷ்ய தலைவர்கள் அண்மையில் வெளியிட்ட அணு ஆயுத அச்சுறுத்தல்கள் குறித்து தனது கவலைகளை இந்தியா ரஷ்யாவிற்கு எதிராக வெளிப்படுத்தியது. ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிலும் இந்தியா ஒரு நுணுக்கமான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. சென்ற 2022 பிப்ரவரி 24 அன்று படையெடுப்புக்கு பிறகு ரஷ்யாவிற்கு எதிரான பல தீர்மானங்களில் வாக்களிப்பதிலிருந்து விலகியிருந்தது. இது இந்திய ராஜதந்திரத்தின் கம்பீரமான நடைக்கு ஏற்பட்ட உண்மையான சோதனை என்றும் அப்போது ஊடகங்கள் தெரிவித்தன. இந்நிலையில், இப்போது ஆப்கான் விவகாரத்தில் அங்கு தலையிடும் வெளிசக்திகளை ராஜதந்திர முறைகளில் அகற்றி ஈரான், இந்தியா, ரஷ்யா மற்றும் அங்குள்ள அரசு ஆகியவை இணைந்து புதிய கோணத்தில் நிலைமைகளை சீர் செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காகவே அஜித் தோவலின் முக்கிய பயணம் என்றும் கூறப்படுகிறது.